இப்போ அதே உணர்வு தான் இருக்குது. நின்னா சுட்டு தள்ளணும்னு தான் இருக்குது, எல்லாருனாலும் தூக்கில் தொங்க வைக்கணும்னு தான் இருக்குது. முதல்ல ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வு புதுச்சேரியில் நடந்தது. இன்று கூட நான் மிக வருத்தத்தோடு இருக்கிறேன். அந்த வழக்கை விரைவுபடுத்துவதற்காக சட்ட ஆலோசனை பெறப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த சிறப்பு புலனாய்வு அமைப்பை அமைத்திருக்கிறோம். எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிருக்கிறோம். அவங்க இன்னும் கொஞ்சம் விரிவான விசாரணை தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டு பேரை பிடிபட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு பல பேர் உதவி இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். அதனால் அவங்க கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அவங்க முதல் நாளிலிருந்தே கலைவாணன் அவர்கள் தலைமையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னும் விஞ்ஞான ரீதியாக சில டெஸ்ட்டுகள் வருவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் விரைவுபடுத்தலாம், ஆனால் விஞ்ஞான பரிசோதனைகளை விரைவுபடுத்த முடியாது. அதனால் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அளவிற்கு தான் விரைவாக நீதி வழங்கப்படும். விரைவு நீதிமன்றத்தை ஏற்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நாளைக்கு கூட முற்றிலுமாக போதை தடுப்பு அதிகாரிகளோடு ஒரு விரிவான கூட்டத்தை நான் நடத்துகிறேன். மாலை இன்றைக்கி நான் அறிவித்ததை போல் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப் போகிறேன். அதனால் இதே போல் பலர் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். பாண்டிச்சேரியில் போராட்டங்களும் நடந்திருக்கு. இல்லை, நான் போராட்ட உணர்வை நான் மதிக்கிறேன். போராட்டம் வேண்டான்னு நான் சொல்லலை. ஏன்னா நானே சொன்னேன், நானே அந்த சூழ்நிலையில் இருந்தால் போராடித்தான் ஆயிருப்பேன். ஆனால் நான் அந்த அம்மாவுக்கு போய் நாங்கள் வாக்குறுதி கொடுத்த உடனே மற்ற தாய்மார்களெல்லாம் அதை ஒத்துக்கொண்டார்கள். நிச்சயமாக ஒரு ஆளுநரே வந்து எங்களுக்கு அந்த குழந்தைக்கு அஞ்சலி செலுத்திட்டு உறுதி கொடுக்கும் பொழுது, அதனால தான் நான் விரைவு நீதிமன்றம் என்று சொன்னது. பெண்களுக்கு அவர்களுக்கு என்ன கொடுமை நடந்தாலும் அதற்கு விரைவாக அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும் என்பது தான் அவர்களின் உணர்வுகளோடு நான் ஒத்துப்போகிறேன், மதிக்கிறேன். அதனால் போராட்டம் என்பதை நான் தடுக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் நேர்மையாக நேர்வழியில் இந்த சோதனைகளை மட்டும் இல்லை இன்வெஸ்டிகேஷன்ஸை முடிச்சுட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க குறிக்கோளாக இருக்கிறது அரசாங்கம். அதனால் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவது என்பது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நாங்கள் அந்த வழியில் வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிகளோ அமைப்புகளோ போராடுவது இந்த ஜனநாயகத்தில் ஒரு உரிமை. அவங்க போராடியை பற்றி நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். தொடர்ந்து வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதுக்கான அது தொடர்ந்து இல்லை, சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக தான் இருக்கு, அதெல்லாம் கட்டுக்குள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி போராட்டம் நடக்கும்போது தான் சில பிரச்சனைகள் வருகிறது. அதனால் இப்போ நானே ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் உள்ள பேரிகார்டெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா சாதாரண பொதுமக்கள் அதுக்கு முன்னால் வந்து புகைப்படம் எடுக்கணும்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆளுநர் மாளிகையை சூழ்ந்து அது 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 தேவையான்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் உழைத்து கொண்டு இருக்கிறோம். இது ஆளும் கட்சியோடையோ இல்லைனா ஆளுநரோட உரிமை மட்டும் இல்லை, கடமை மட்டும் இல்லை, இதில் அனைவருமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை நான் எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாருமே இணைந்து தான் பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எனது கருத்து. உச்சபட்ச தடரை கொடுக்கணும் எல்லாரும் கோரிக்கை வச்சுருக்காங்க, அதற்கான நடவடிக்கை. ஆமாம், ஏன்ட்டே சொன்னாங்க, பெண்கள் வந்து சொன்னாங்க அவனை என்கிட்ட கொடுங்க சுட்டு தள்ளுறோம் நாங்கள். அந்த அம்மாவே சொன்னாங்க அவன் முன்னால் வைக்கிட்டோம் சுட்டு தள்ளிடுறேன் நாங்கள், தூக்கில் போடுங்க எங்கள் முன்னாலேன்னு. நாங்கள் அவங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். நிச்சயமாக எனக்கும் அதே உணர்வு தான் இருக்குது. நின்னா சுட்டு தள்ளணும்னு தான் இருக்குது, எல்லாருனாலும் தூக்கில் தொங்க வைக்கணும்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஆக உணர்வோடு நான் அதில் ஒத்துப்போனால் கூட சட்டத்தோடு நான் அதை உடனே அப்படி சொல்ல முடியாது. எனக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கிறது. ஆனாலும் அந்த பெண்களின் விருப்பத்திற்கேற்ப, ஏன்னா அவங்க அவங்களுக்காக கேட்கல, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கொந்தளிப்பில் கேட்கிறார்கள். அதனால் உச்சபட்ச தண்டனை நிச்சயமாக வாங்கி கொடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமே அதைத்தான் சொல்கிறது. இப்போ போஸ்கோல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சிறப்பு நீதிமன்றத்திற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டு இருக்கிறது. போதைப் பொருளை ஏற்கனவே கட்டுக்குள் தான் இருக்கு, ஆனாலும் இன்னும் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் பிடிப்பட்ட சில போதை ஆசாமிகளின் தோழர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. அதுவும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.